நாகை மாவட்டம் நாகூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளின் விற்பனை என்பது அமோகமாக நடைபெற்று வந்தன. லாட்டரி சீட்டு மோகத்தில் கூலி தொழிலாளர்கள் பணத்தை இழந்து பரிதவித்து வருவதாகவும் இதனை தடுக்க வேண்டுமென அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் காவல்துறைக்கு புகார்கள் அளித்தனர். இது குறித்த புகாரின் பேரில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் நாகூர் தர்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட தெத்தி சமரசன் நகரை சேர்ந்த முஜிபூர் ரஹ்மான் என்பவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் நாகூர் தெத்தி பகுதியில் அச்சிடப்பட்ட லாட்டரி சீட்டுகள் பதுக்கி வைத்துள்ளதாகவும் அங்கு ஏஜென்ட் பதுங்கி இருப்பதாக போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நல்ல நேரம் குமரன் விஷ்ணு என்ற பெயரில் அச்சிடப்பட்ட லாட்டரி சீட்டுகளையும் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் காவல்துறையின் கண்ணில் மண்ணை தூவி பல ஆண்டுகளாக கண்ணாமூச்சி காட்டி வந்த லாட்டரி சீட்டு அச்சிட்டு விற்பனை செய்து வந்த பிரபல ஏஜென்ட்டுகளான திருவாரூரை சேர்ந்த முருகன் அவனது கூட்டாளி ஜெயிலானி ஆகியோரை போலீசார் அள்ளி வந்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீசார் நாகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகூரில் நல்ல நேரம் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்த பிரபல ஏஜென்ட்டுகள் பிடிபட்ட சம்பவத்தில் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் பாராட்டி வாழ்த்தும் தெரிவித்தார். நாகை காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு லாட்டரி சீட்டு விற்பனையை முழுவதுமாக கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இன்று 25ஆம் தேதி எனது தனிப்படை நடத்திய அதிரடி சோதனையில் நாகூர் காவல் சரகம் தேத்தி சமரசம் நகர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வன் முஜிபுர் ரஹ்மான் வயஸ் 52 கண்மணி அலியாஸ் முருகன் வயஸ் 55 ஜெயலானி வயஸ் 63 ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 1,36,390 பணம் மற்றும் ரூபாய் 2,32,000 மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள், தங்கம் 1,140, நல்ல நேரம் 975, குமரன் 250, விஷ்ணு 110 பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது போன்ற குற்ற செயல்களில் உங்களது ஊரிலும் யாரேனும் ஈடுபட்டால் உங்கள் எஸ்பியிடம் பேசுங்கள். 8428103090 தொலைபேசி என்ற தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம். புகார் தருபவர்களின் இரகசிய பாதுகாக்க